அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்று ஒரு இறைவசனம் என்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் 2வது அத்தியாயம் 159வது வசனம் குறித்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும்போது, வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் மறைப்பவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதி உடையவர்களும் சபிக்கின்றனர் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை குறித்து சொல்லி காட்டுகிறான். அதாவது மார்க்கத்தை மறைப்பவர்களை குறித்து மக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அந்த நேர் வழியை தடுத்து மடை மாற்றி வேறு வழியை காட்டுபவர்களுக்கு இறைவன் கடுமையான ஒரு எச்சரிக்கையை குறித்து இங்கு சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான் என்று சொன்னால் மிக கடுமையான கோபத்துக்குரிய கோபப்படுவான், அந்த மாதிரி ஒரு வார்த்தை தானே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான். அதோடு மட்டும் இல்லையாம், சபிப்பவருக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் என்ன செய்கிறாங்களா, அவர்களை சபிக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன, ஏன் அல்லாஹ் அவர்களை சபிக்க வேண்டும், மற்றவர்கள் ஏன் அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் மறைக்கிறார்கள். அவர்களை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை சபிக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்பதற்காக, சரியான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக இறை வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். வெவ்வேறு கட்டங்களில் வரக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை வேதத்தை தந்திருக்கிறான். அப்போ அந்த வேதத்தை வந்து மக்கள் படித்து அந்த வழியின்படி நடக்க விடாமல் வேதக்காரர்களை குறித்து சொல்லக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வேதத்தில் தெளிவான செய்திகள் இருந்தும் அவங்க என்ன செய்கிறாங்க, அது குறித்து மக்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து விடுவார்கள், முஸ்லிம்களாக மாறி விடுவார்கள் என்ற நோக்கத்தில் அவர்கள் மறைத்தார்கள். அதை குறித்து அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஆனால் இப்போது கூட நீங்கள் பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறை வேதத்தை தந்திருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம்ல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர்வழி நீ செலுத்து. அதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்கிறான், நம்மை படைத்து அப்படியே விட்டு விடவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை வேதத்தை நமக்கு தந்திருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வணக்க வழிபாடுகளை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வியாபாரத்தை நீங்கள் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், குடும்ப ரீதியான அந்த வாழ்க்கையை அந்த உறவை நீங்கள் இப்படி பேண வேண்டும் என்று மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உள்ள எல்லா செய்திகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை வேதத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் என்ன நிகழ்வு, இப்போது கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் குரானை படிக்காதீர்கள், அது உங்களுக்கு புரியாது, நீங்கள் மதுகபை தான் பின்பற்ற வேண்டும், நீங்கள் அமல்களின் சிறப்பைத்தான் படிக்க வேண்டும் என்று மக்களை மடைமாற்றக்கூடிய எத்தனை பேர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறோம், அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன், இறைவன் தந்திருக்கிற அந்த வேதத்தை தடுத்து மக்களை வேற வழியில் திருப்புறாங்களே, இது சாதாரண குற்றம் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை சபிக்கிறான் என்று சொன்னால் அவங்களால் தப்பிக்க முடியுமா, மறுமையில் அவர்களுடைய நிலை என்னாவது, சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை எத்தனை பேருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆன் உங்களுக்கு விளங்காது, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நல்லடியார்களை பற்றி வரக்கூடிய அந்த அமல்களின் சிறப்புகளை நீங்கள் படியுங்கள். நம்ம பார்க்குறோமா இல்லையா, இன்னைக்கு காலகட்டத்தில் கூடங்க, ஒரு பக்கம் இதுன சிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நேர்வழியை காட்டியா இல்லான்ட்டு நம்ம சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேரும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, மறுபக்கம் அவங்க என்ன செய்கிறாங்க, வழியை மாற்றுறாங்க. என்ன வழியை மாற்றுறாங்க, குர்ஆன் எடுத்துறாத கையில் நீ வந்து இதை முன்னோர்கள் சொன்னதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோமே, எத்தனை சகோதரர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்தியை விடுத்து மதுகபை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறந்து போன அந்த தர்காக்களிலே, இறந்தவர்களை அடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த தர்காக்களிலே, அந்த மன்னரைகளில் போய் என்ன செய்கிறாங்க, இறைவனுக்கு செய்ய வேண்டிய சஜ்தாவை அங்கே அவர்கள் செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய உதவிகளை அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், நீதானப்பா, நீதான குர்ஆன் புரியாதுன்னு உங்களுக்கு சொன்ன,
குரானை படிக்காதீங்க, கையில் எடுக்காதீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. அதற்காக இறைவன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல வன்மையாக இறைவன் கண்டிக்கின்றான். இது சாதாரண வேலை இல்லை, நான் மக்களை படைத்து அப்படியே விடவில்லை, அவர்களுக்காக நான் நேர் வழியை தந்திருக்கிறேன். இதுதான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளை நான் நிறுவியிருக்கிறேன் இல்லையா. மாற்று மத சகோதரர்கள் இறை வேதத்தை படித்து இதுதான் இறைவனுடைய வேதம் என்பதை எத்தனை விஷயத்தில் அவங்க புரிந்து கொள்கிறார்கள். விஞ்ஞான ரீதியான எத்தனை செய்திகள் குரானில் பதியப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா செய்தியும் புரிந்து அவர்கள் புரிகிறார்கள், இதுதான் இறைவேதம், இந்த வழிதான் நாம் நடக்க வேண்டும், இதுதான் மனிதனுக்கு ஏற்ற வழி என்றதெல்லாம் புரிந்து செயல்படுறாங்கல்ல. நம்ம சமுதாயத்தை எடுக்க விட மாட்டானுங்க. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்னைக்கு நமக்கு கிடைத்து விட்டது. நாம் இறைவேதத்தை படிக்கிறோம், அந்த வழியில் தான் நடப்போம் என்று நாம் உறுதியாக இருக்கிறோம். எத்தனை எத்தனை நம்மளுடைய சொந்தங்கள் இன்னைக்கு திருமறை குரானை கையில் எடுக்காம இவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ இவர்கள் சிந்திக்க வேண்டும், இது சாதாரண விஷயம் இல்லை. இறைவனுடைய நேர்வழியை விட்டு தடுத்து, அல்லாஹ்வுடைய சான்றுகளை விட்டு அவர்களை வந்து வழி மாற்றி வேற வழியில் செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான், அல்லாஹ் சபிக்கிறான், பயந்து கொள்ளுங்கள். சபிப்பதற்கு தகுதியானவர்களும் உங்களை சபிக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த செய்தியை சொல்றோம் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்திக் கொண்டு மறைத்தவற்றை தெளிவுபடுத்துவோரை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்றான் விஷயம் புரியுதா? ஆரம்பத்தில் அல்லாஹ் வேதத்தை குறித்து சொல்லிட்டான், நான் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய சான்றுகளை நிறுவக்கூடிய ஒரு வேதத்தை நான் வந்து கொடுத்துருக்கிறேன், ஆனால் அதை மறைத்தால், அதை மடைமாற்றினால் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். யாரெல்லாம் தகுதி உடையோர் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? மன்னிப்பு கேட்டு அவங்க யோசித்து பார்க்க வேண்டும், நாம் இந்த சமுதாயத்தை எத்தனை எத்தனை மக்களை நீங்கள் குரானை எடுக்காதீர்கள், குரான் உங்களுக்கு புரியாது என்று சொல்லி வேற வழியில் அவர்களை செலுத்தி இருக்கிறோம். கண் முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. இன்றைக்கு பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களில் நம்முடைய சமுதாயம் அடுத்தவர்களை வந்து ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு, இது கொள்கை, இது எப்படிப்பட்ட மார்க்கம், இது இஸ்லாம் என்ற மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம், அதை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த வேலையால் அவர்களாம் அதை யோசித்து பார்க்கணும், நாம் இப்படி செஞ்சு விட்டுட்டோமடா, இதனால் அவர்கள் குரானை படிக்காமல் வேறு வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்களே. இன்றைக்கு திக்ர் என்ற பெயரில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? மாற்று மத அந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய இந்த இப்போ கூட அந்த சமீபத்தில் மாலை போட்டு போவாங்களா இல்லையாங்க, அது மாதிரி அதற்கு ஒப்பாக அவர்கள் கோயிலில் உட்காந்து பஜனை பாடல்கள் பாடுவாங்கள்ல, அது மாதிரி அல்லாஹ் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகை முறையில் சொல்லி தருகிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வந்து மெதுவாக நீங்கள் அழையுங்கள், ஒரு நடுத்தரத்தை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, திக்ர் என்ற பெயரில் நம்ம பார்க்குறோமா இல்லையா, அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது மார்க்கத்தில் இருக்கிறதா? அப்போ இந்த மாதிரி அவங்க யோசித்து பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் நம்ம வந்து வழியை மாற்றிவிட்டோமே, இது சாதாரண மறுமையை அஞ்ச வேண்டும். அதற்காக சொல்லுகிறோம் சகோதரர்கள் போல் பாவித்து சொல்லுகிறோம், நீங்கள் இந்த காரியத்தை உடனடியாக இதை சிந்தித்து அல்லாஹ் சொல்கிறான். அதனால் சொல்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்கணும், ஐயா அல்லாஹ் தெரியாமல் செஞ்சிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல எத்தனை எத்தனை மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஆலிம்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்களாம் சொல்கிறது என்ன, நாங்கள் அங்கே இருக்கும்போது அந்த கூடாரத்தில் இருக்கும்போது மக்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருந்தோம், மௌலுது ஓதுவோம், காசு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட்டு, காசு தரலைன்னா வேக வேகமாக முடித்து விடுவோம். எத்தனை எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மாறி இருக்கிறார்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. அதுபோன்று நீங்களும் சிந்தியுங்கள், அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குல்ல, அங்கே இருக்கும்போது என்னது, நாங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருந்தோம் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவர்களும் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையோடு முடிவதல்ல, இங்கே வந்து நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, நாம் சேர்ந்திருக்கிற அந்த குரூப்பு நம்மளை என்ன நினைப்பார்கள், நாம் இவ்வளோ நாள் ஒரு கருத்தில் இருந்து விட்டோம், இப்போது நாம் மாற்றிக்கொண்டால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் ஏழு வருதம் ஓ, இதுதாங்க பெரிய ப்ளஸ் என்னென்னா, சமுதாய மக்களிடத்திலே நாம் இறை வேதத்தை எடுத்து சொல்லும்போது கூட அவங்க வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நாம் கொண்டு போய் மார்க்கத்தை சொல்லுகிறோம்,
அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆதாரபூர்வமான செய்தியை சொன்னா மக்கள் என்ன என்ன அவங்க கேட்குறாங்க தெரியாம, பாமர மக்களா இருக்கிறாங்க. 7 வருஷம் ஓதிட்டு வந்திருக்கிறாரு எங்க ஆலி முசா, நீ என்னப்பா இப்ப மைக்கு பிடிச்சிருக்கிற, இப்பதான் பேச கத்துட்டு இருக்கிற, நீ வந்து எங்களுக்கு சொல்றியா அலிபே தெரியுமா, இது நம்ம மக்கள் கிண்டல் அடிக்கக்கூடிய விதமாக அவன் அப்படி நம்பிக்கொண்டு இருக்கிறான். அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றலாமா? இறை வேதத்தை விட்டு நீங்கள் திருப்பலாமா? அவருடைய மறுமை வாழ்வை நீங்கள் பாழாக்கலாமா? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய மறுமை வாழ்வு மட்டும் பாழாகவில்லை, மாறாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், இறை வேதத்தை மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தாமல் அவர்களை மடைமாற்றி விட்டால் அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். சாதாரண விஷயங்கள் அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். மன்னிப்பு கேட்டு தங்களை திரித்து கொண்டு மறைத்தவற்றை தெளிவுபடுத்தணுமா? ஆமாம், நாங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது பாத்தியா ஓதுங்கன்னு சொன்னோம், தப்பு தான். மௌலூது ஓதுங்கன்னு சொன்னோம், தப்பு தான். எங்கள் லாபத்துக்காக கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காக சொன்னோம், தப்பு தான். அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லித்தரவில்லை என்பதை திருந்தி மனம் ஒப்புக்கொண்டு தெளிவுபடுத்தி மன்னிப்பு கேட்டால் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் மாநாடெல்லாம் நடத்துகிறோம், நாம் அந்த செய்திகளை எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் இங்கே இவர்கள் என்ன செய்யணும்? ஆமாம் சரிதான், இறை வேதத்தை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும். அதற்காக இவர்கள் செய்த அந்த தவறையும் அவர்கள் உணர்ந்து அந்த என்னெல்லாம் வந்து முன்னாடி செய்தார்களோ அதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறுவர்களாக அவர்களும் ஆக வேண்டும். அதே போன்று இந்த குர்ஆனை எடுத்து சொல்வதன் மூலமாக அத்தனை சகோதரர்களும் அதை பின்பற்றி நல்ல ஒரு வாழ்க்கை மறுமையிலே வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.